ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் ஹெஜ்ஜிங் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதாவது ஹெட்ஜிங் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணணும், சரிங்களா? ஹெட்ஜிங் மீனிங் இன் த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் எ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ்ட் பை இன்வெஸ்டர் டு ரெடியூஸ் த பொட்டென்ஷியல் லாஸஸ் ஃபார் அட்வர்ஸ் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ். இட் இன்வால்வ்ஸ் டேக்கிங் அண்ட் ஆஃப்செட்டிங் பொசிஷன் என்ன ரிலேட்டட் அசட்ஸ் ஆர் செக்யூரிட்டி டு மினிமைஸ் த இம்பேக்ட் ஆஃப் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன். அதாவது ட்ரேடை பொறுத்த மட்டில் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ஒரு சிறந்த யுத்தி. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் அதிகப்படுத்தலாம். அதாவது இங்கே வர்றவங்களுக்கு நிறையா பேருக்கு தரமாக இருக்கும். நீங்கள் கிளாஸில் படிக்கும்போது கூட ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு எடுத்து நம்ம சின்ன வயசு 1வதுலேருந்து நம்ம 12th முடிக்கிற வரைக்கும் பார்த்துருப்போம், சரிங்களா? ஆனால் லைஃப்னு வரச்ச அதில் மேஜரான நபர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி இருப்பாங்க, சரிங்களா? இதை நம்ம யூட்டிலைஸும் பண்ணியிருப்போம். அதாவது படிப்பு வேறு, சரிங்களா? லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற விஷயத்தில் நிறைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது அந்த ரிலேட்டடான விஷயங்கள் வேறு. அதுபோல தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே வந்துடலாம். ஆனால் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சில விதமான யுக்தியை பயன்படுத்தணும். அதுதான் ஹெட்ஜிங். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, சரிங்களா? அதாவது ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்லேயோ இண்டெக்ஸ்லேயோ, அதாவது இண்டெக்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி அப்படின்னு கேள்விப்படுறீங்கள, அதுலேயும் ட்ரேட் எடுப்பாங்க. நார்மலாக ஒரு ஸ்டாக்லேயும் ட்ரேட் எடுப்பாங்க. டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், இண்டால்கோ, ஐசிஐசிஐ பேங்க். இதில் ட்ரேட் எடுக்கும்போது ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அக்ரிமெண்ட்ஸ் டு பை அண்ட் செல் அண்ட் அசர்ட் அ ஃப்யூச்சர் டேட் அண்ட் த ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ஆர் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், சரிங்களா? அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாடா ஸ்டீலில் நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிற எல்லாமே ரொம்ப சிமிலர் தான் இருக்கும், சரிங்களா? இதில் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அதில் வந்துட்டு ரைட்ஸ் அப்படின்னு பேசுவாங்க. இந்த மாதிரி சிமிலர் சிமிலர் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும், சரிங்களா? அதனால் ஹெட்ஜ் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது 100 ரூபாயில் ஒரு ஷேர் ஏறுது அப்படின்னா அதை நீங்கள் பையும் பண்ணி வச்சுக்கிறீங்க, செல்லும் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ புரிகிற மாதிரி இன்னும் தெளிவாக சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 2 டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, சரிங்களா? ஒரு இதில் டாடா ஸ்டீலாக பை பண்ணி வச்சுக்கிறீங்க, ஒரு இதில் செல் பண்ணி வச்சுக்கிறீங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், எங்கேயுமே லாஸ் வராது, ரைட்டா? இதில் சின்னதாக ஒரு ட்ரேடை சரியான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஒரு ஷேர் மேலே ஏறும் தெரிஞ்சிருச்சு, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் செல் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை கொஞ்சம் குவைட் பண்ணிவிட்டு, சரிங்களா? ஷேர் மேலே ஏறும்போது நான் என்ன பண்ண, அதில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இந்த மாதிரியான சின்ன யுக்தியை பயன்படுத்தினாலே சக்ஸஸ் வரும். ஆப்ஷனை பொறுத்த மாதிரிலாம் நான் சொன்ன மாதிரி ரைட்ஸ் அப்படின்னு பேசுவோம், சரிங்களா? விச் த பர்ச்சேஸ் ஹேஸ் ரைட்ஸ் பட் நாட் அ அப்ளிகேஷன் டு பை ஆர் செல் அசட் அப்படிங்கிற மீனிங் வரும், சரிங்களா? ஆப்ஷன் அப்படின்னாலே கான்ட்ராக்ட் அப்படின்னு தான் வரும். அதில் உங்களுக்கு அக்ரிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வரும். பட் ஹெஜ் த பொசிஷன் அப்படிங்கிறது இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு காலை பை பண்ணி வச்சுருப்பீங்க, அதுபோல் என்ன பண்ணுவீங்க, புட்டையும் செல் பண்ணி வைப்பீங்க, சரிங்களா? அப்போ கால் புட் என்ன அப்படின்னு தெரில அப்படின்னா நீங்கள் ட்ரேடுக்குள்ளே வரும்போது அதனுடைய புரிதல் வரும், சரிங்களா? அதாவது நீங்கள் ஆப்ஷன் அப்படிங்கிற இதை செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட், அதாவது ஒரு அண்டர்லைனிங் அசட், அது மேலே போகும், அதாவது டாடா ஸ்டீல் மேலே போகும் அப்படின்னா காலை பை பண்ணுவீங்க. அந்த டாடா ஸ்டீலுங்கிறது கீழே இறங்கும் அப்படின்னா புட்டை பை பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா, ரெண்டையுமே பை பண்ணி, காலையும் பை பண்ணி வச்சுக்கிறீங்க, புட்டையும் பை பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போது லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ லாஸ் வந்தாலும் இதை சரியான இடத்துக்கு எடுத்துகிட்டு போக, இதை மறுநாள் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சா புட்டை ரிலீஸ் பண்ணிடுங்க, காலில் ப்ராஃபிட் வரும். அதுதான் இதை வந்து உங்களுக்கு எளிமையாக புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னாலே இது சிமிலர் டு ஃபியூச்சர், சரிங்களா? இந்த சேம் ப்ராசஸ் தான். பட் என்ன அப்படின்னா, நோ மணி சேஞ்ச் அன்டில் த செட்டில்மெண்ட் டேட். இதுதான் இதில் இருக்க சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயம், சரிங்களா? பேர் ட்ரேடிங்கை பொறுத்தமட்டில் இன்றைக்கி பெருவாரியாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டவுட் இருக்குது. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லாங் டேர்மாக ஒரு ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷேரை வந்து ஆப்ஷன் சைடில் போய் ஷார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஷேரை வந்து பேர் பண்ணி வச்சுப்பாங்க, சரிங்களா? அது ஆப்ஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்டாக்கே எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல வந்து அந்த ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. நீங்கள் நிறையா சேஞ்சஸ்க்கு அப்புறமா இது பெரிய லெவலில் பேர் ட்ரேடிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும்,
ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறதுலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்கான ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் ஒரு கரன்சிலேருந்து ஒரு கரன்சி வந்து நார்மலாக நம்ம ஒப்பிடுவோம், வெளிநாட்டில் வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒப்பிடுறோம்ல, அது போல தான் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கரன்சியில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இந்தியன் கரன்சி எந்த அளவுக்கு மூவ் ஆக போகுது, யூஎஸ் டாலர் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறதுல நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுலேயுமே ஹெட்ஜ் த பொசிஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான இடத்துல இது ஏன் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுது, ஹெட்ஜிங் அப்படிங்கிற வார்த்தைகள் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுறீங்க. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக, நீங்கள் எம்பிஏ படிக்கும்போது எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக இதில் இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தையை சரியாக பயன்படுத்தி, சரிங்களா, அதாவது நீங்கள் ஆப்ஷன் போகும்போது ரைட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போதும், ஃபார்வர்ட் அப்படிங்கும்போது அக்ரிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். சரிங்களா, பட் இதை நீங்கள் ட்ரேடுக்குன்னு வரும்போது நீங்கள் ஹெட்ஜ் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய கேபிட்டலை சேவ் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை, சி யூ.